ஒன் ஆஃப் த பேசிக் கேமரா அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பேஸ் வேரியன்ட் இதுதான். இது வந்து 999லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் 999 ஆக்ஷன் கேமரா. இதில் இருக்கிறது தான் இதோட இருக்க ஃபுல்லாக இருக்க டிவைசஸ் எல்லாமே. அது எல்லாமே நான் இங்கே உங்களுக்கு செப்பரேட்டாக வச்சுருக்கேன். கேமரா, வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட், ஸ்ட்ராப், நான் வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட் கிளாம்ப், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளாம்ப், பேஸ் ஃபேட்டு, ஹேண்டில் பார் மவுண்ட், அண்ட் தென் பேஸ் மவுண்ட் கிளிப், அண்ட் தென் சார்ஜிங் கேபிள். இந்த மொத்த கிட்டுமே வந்து உங்களுக்கு 999 கேமரா பாக்ஸ்குள்ளே எல்லாம் இந்த கான்டென்ட் சொல்கிறோம். ஸோ இதோட மொத்த காஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000. அதில் 999 ஒரு ஆக்ஷன் கேமரா தான் இதுதான். இது ஒன்று பேஸ் வேரியன்ட் 720 பிக்சல் வரைக்கும் இருக்கும் ப்ரோ. ப்ரோ இப்போ உங்களுக்கு நான் காமிச்சது வந்து பேஸ் வேரியன்ட் கேமரா காமிச்சேன்ல. அதாவது எங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா T5 ஒரு மாடல் இருக்குது. 2.5 ஒரு மாடல் வந்து அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கும் 1000 ருபீஸ் கேமராக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்குது. ஜஸ்ட் அதில் வைஃபை வரும், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஹீரோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீரோ 9, 10, 11 மெயின்டென்ஸ் ஸ்டாக் கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் இன்ஸ்டா 1 hour ஸ்பின் எடிஷன் இருக்குது, 1 hour இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் கேஸ் ஆன் பிராண்ட், இதெல்லாம் கேஸ் ஆன் பிராண்ட் கேமராஸு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CS6 வந்து உங்களுக்கு மொத்த பண்டலே வரும். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி, மைக் இது எல்லாமே வரும். அண்டர் 10K இதெல்லாம் வந்து நல்ல கேமரா வித் 1 year வாரண்டி. CN50 அண்ட் தென் CN10 இந்த மூணு மாடல் தான் கேஷ் ஆன் இல்லை இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க மாடல். CN50 வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உங்களுக்கு பேக்கப் நிற்கும், கிட்டத்தட்ட 3000 mAh பேட்டரியோட வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 6.3 கேமரா. நம்ம கிட்ட இருக்க பேஸ் வேரியன்ட் கேமராஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ஸ்கேல்டு 4K நல்ல கேமரா வேணும்னா இந்த மாடலுக்கு போகலாம். இந்த மாடலில் வந்து உங்களுக்கு இல்லாத ஃபியூச்சரே கிடையாது. எக்ஸ்டர்னல் மைக் இருக்குது, இஎஸ் இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அண்ட் தென் 8000 கேமராவே நம்மகிட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்க்ரீன் டச்சோட கேமரா இருக்குது. அண்ட் தென் 15000 நம்மளோட ப்ரீமியம் 5K கேமரா, அதில் எல்லா ஃபீச்சர்ஸும் மேக்ஸிமம் இருக்கும். மைக்ரோஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்டு வந்து நம்மக்கிட்ட வந்து ஜஸ்ட் 99 ருபீஸ்லேருந்தே இருக்குது. ஒயர்லெஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 599 இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி 999 ஒயர்லெஸ் இருந்தது, பட் எந்த ஒரு குவாலிட்டி டிஃப்ரென்ஸும் இல்லாமல் அதே மாதிரி 100 feet டிஸ்டன்ஸ் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இப்போ வந்து நம்ம 599. ஸோ இதெல்லாமே ஒயர்லெஸ் மைக் கனெக்ஷன்ஸ் தான். இதெல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸு. இதெல்லாம் வந்து உங்களோட டேரெக்டாக உங்களோட சி டைப் அண்ட் தென் வந்து லைட்னிங்கில் கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் டியூவல் டிரான்ஸ்மிட்டர், அதாவது சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் கிடையாது ப்ரோ. டியூவல் டிரான்ஸ்மிட்டர் எடுத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு இந்த மூலம் நான் கொடுக்க போகிறோம், பிரைசிங் 999 தான் கொடுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஆம்ப்ளிஃபையர், டிஎஸ்எல்ஆர் எதில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் டிரான்ஸ்மிட்டர் வந்து 1500 வரும். இதில் சிங்கிள் டிரான்ஸ்மிட்டரே இன்றைக்கி அந்த ரேட் தான் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்எல்ஆர் மாடல்ஸ். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டு டிஎஸ்எல்ஆர் வச்சுருக்கீங்க இல்லை வந்து ஆம்ப்ளிஃபையர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஒரு TX ஒரு RX இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல்கள்லாம் உங்களுக்கு ஐஃபோன் கனெக்ட் பண்ணிக்க முடியும், நீங்கள் உங்களோட டிஎஸ்எல்ஆர் கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஈவன் உங்களோட சீட்டை ஆண்ட்ராய்ட் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமே ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 வரும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ப்ரீமியம் கலெக்ஷன் செக்டர்ஸ் இன் தட் சீரீஸ். அந்த பட்ஜெட்டில் பயங்கர அஃபோர்டபுளாக இருக்கும். இல்லை போய் இதோட ப்ரீமியமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நம்மக்கிட்ட ரோட் மைக்ஸ் இருக்குது, டிஜே இருக்குது, ஹையர் அண்ட் மாடல்ஸ் முதல் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு ப்ரோ. எது வேணுமோ அவங்க நம்பர் அப்போ நான் உங்களுக்கு காட்டப்படுறது ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்டெபிலைசர் ப்ரோ. நான் வந்து வீடியோ பண்ணணும், எனக்கு வந்து ஒரு பேசிக்காக ஸ்டெபிலைசர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெபிலைசர் போகலாம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2200 வரும் ப்ரோ. ஒரு 2200 உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டெபிலைசர் கிடச்சிரும். என்ன ப்ரோ ஸ்டெபிலைசர், நீங்கள் ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்ப்பீங்க. ஆக்சுவலி இது ஒரு பார்க்க ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப காம்பேக்ட் அண்ட் போர்ட்டபிள். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எந்த சைட் பட்டன் வருதோ அந்த சைட் கேமரா இருக்க மாதிரி வச்சுக்கணும். வைக்கும்போது ஈவனாக வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி சும்மா டெம்பரரி 1 hour பேட்டரி. இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிவைஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடும். 1 hour பாருங்க, நான் என்ன ஷேர் பண்ணாலும் ஃபோன் வந்து உங்களுக்கு 1 hour இருக்கும். அப்போ இது 1 hour. ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கீழே நம்மள க்ரௌட்ல என்னதான் வந்து ஷேக் பண்ணாலும் ஃபோன் வந்து மேலே ஸ்டேபிளாக தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதுல போர்ட்ரேட் தான் பண்ண முடியுமா, லேண்ட்ஸ்கேப் பண்ண முடியாதுன்னு அப்படிலாம் இல்லை. இல்லை லேண்ட்ஸ்கேப்லயும் உங்களுக்கு அதே நான் அனுப்பிச்சிருக்கேன் அந்த நம்பர் தான். இது கீழே ஒரு ஸ்டாண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, நான் வேல்யூல பேசிக் கிட்டு ப்ரோ. இதோட காஸ்ட் வந்து கரண்ட்லி இப்போ ப்ரைஸ் டாப்பு வெறும் 599 தான். உங்களுக்கு இதில் ஒரு ஷார்ட்கன் மைக், லைட்டு, ஸ்டாண்டு, பிஸ்டல் ட்ரைபாட் சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். ஒன் ஆஃப் த பிகினராக இருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் வெளியே கொண்டு போகும்போதுனா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு என்டையர் கிட், அதாவது ஒரு காம்பேக்டாக பண்ணும்போது உங்களுக்கு என்டையர் கிட் வரும். இதுலேயே நம்மக்கிட்ட இன்னும் அப்டேட்டட் மாடல்ஸும் 2-3 மாடல் இருக்குது. அந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருலா ட்ரைபாட்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதோட காஸ்ட்டும் கிட்டத்தட்ட இதே சேம் ப்ரைஸும் தான் நம்ம போட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 599 அதையும் நம்ம கொடுக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு பேசிக் கொரில்லா ட்ரைபாட் வாங்கணும் அப்படின்னாலே 500 ப்ரோ. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரில்லா ட்ரைபாட் கம்ஸ் ஒரு மொபைல் ஃபோல்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு மினி லைட் அண்ட் தென் ஒரு ஷார்ட்கன் மைக், எல்லாமே பேட்டரி ஆப்ரேட்டபிள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனியாக பேட்டரி போடணும்.
இது வந்து நீங்கள் டேரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்கள் டிஎஸ்எல்ஆர் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், மொபைலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஈவன் உங்களோட ஆக்ஷன் கேமராஸ் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் கரெக்டான மவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா. இதோட காஸ்ட் வந்து 599 ரூ. ஆக்ஷன் கேமராக்கான என்ன வேரியன்ட் வேணாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் அக்சசரிஸ் ஓரியன்டில். உங்களுக்கு ஹெல்மெட் மவுண்ட், பைக் மவுண்ட்டு, ஈவன் உங்களுக்கு சைடில் மாற்றுற மவுண்ட்ஸ், காரில் மாற்றுற மவுண்ட்ஸ், ஹெட் ஸ்டாப், செஸ்ட் ஸ்டாப், பை ஸ்டாப்ஸ் சொல்லிட்டு நீங்கள் கேட்குற எல்லா மாடல் அட்டாச்மெண்ட் கிளாம்ப்ஸ் நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கும். அதை தவிர்த்து அதுக்கான சேஃப்டி ப்ரொடெக்ஷனான ஸ்க்ரீன் கார்ட், டெம்பர் கிளாஸ், நாட் ஓன்லி ஃபார் கோப்ரோ ஆஸ் வெல் அஸ் ஃபார் இன்ஸ்டா X2, X3, ட்வின்ஆர்எஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதை தவிர்த்து மெட்டல் கேஜஸ் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயம். பிளாஸ்டிக் கேஜஸ் எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹீரோ மாதிரியான ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பண்ணுறதுக்கு இப்போ மேக்ஸிமம் ஹீரோஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான மெட்டல் கேஜ் புக் நீங்கள் பிடிச்சி பார்த்தா உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும். ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மெட்டல், இது நாட் அ பிளாஸ்டிக், இது மெட்டல். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஹீரோ 8லேருந்து 9, 10, 11 வரைக்கும் இப்போ ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேஜெட் ஹீரோக்கு மட்டும் கிடையாது மெட்டலில், ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா X2, X3 ரெண்டு வேரியண்ட்டுக்கும் இன்ஸ்டாக்கும் இருக்குது, 1 ஹவர்ஸ்க்கும் ட்வின் எடிஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இதெல்லாமே ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி டென்ட்னு சொல்லுவாங்க ப்ரோ. இண்டிவிஜுவலாக எதாவது ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். நிறைய ஃபோட்டோகிராஃபி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் சுற்றி ஒயிட் ஸ்க்ரீன்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அது இதெல்லாம் வந்து பெரிய சைஸ், அதாவது ஒரு ஃப்ளவர் பாட் உள்ளே வச்சு எடுக்கிற அளவுக்கு. இதுலேயே வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இந்த ஆக்ஷன் கேமரா வச்சு எடுக்கிற அளவுலேருந்து, ஏன் இந்த பட்ஸ் வச்சு எடுக்கிற அளவு சைஸ்லேருந்து ஒரு ஆளே உள்ள நின்று எடுக்கிற சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ரெடியாக ஸ்டாக்ஸ் இருக்கும் ப்ரோ. இதெல்லாமே இதெல்லாமே வந்து சைட் பார்த்தீங்கன்னா லைட்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டிக் லைட்ஸ்னு சொல்லுவாங்க, வீடியோ பண்ணும்போது பயங்கரமாக யூஸ் ஆகும். இதெல்லாம் கூட நம்மக்கிட்ட ரெகுலர் ஸ்டாக்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து மினிமம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக 2200 ஸ்டார்ட் ஆகும், அதாவது 2600 ரூபாயிலே வித் ரிமோட்டோட ஸ்டார்ட் ஆகும். லைட்டு வித் பேட்டரி பேக்கப், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்ஸாக சொல்லணும் அப்படின்னா மற்ற பட்ஜெட் சீரீஸில் இருக்கிறதுல எதுலேயுமே உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வராது. ஸோ உடனே டைரக்ட் ப்ளக்இன் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அடாப்டர்ஸ் ஏதாச்சும் கொடுத்து கரண்ட்டில் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நீங்கள் வந்து எந்த ஒரு ஒயர்லேயுமே இல்லாமல் உள்ள கிம்பிள் பேட்டரியில் ஆப்ரேட் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட்ஸ், என்ன பிராண்ட் வேணும், உலாஞ்சி வேணுமா, அப்ராமேட் வேணுமா, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். இதெல்லாம் உலாஞ்சி இது VL119, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் 2 ஆம்ஸ் ஆப்ரேட்டபிள். இன்பில்டாகவே வந்து உங்களுக்கு 2600 mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாடலும் நமக்கு ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு அதை விட பெருசாக வேணும், இது 10800 mAh அப்ராமேட்டு, இதுவும் நமக்கு ரெகுலராக ஸ்டாக் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ட்ரைபாட்ஸ் A2Z, ஒரு பேஸ் வேரியண்ட்டாக 500 ரூபாயிலேருந்து பேசிக்காக ஒரு லைட் ஸ்டாண்ட் ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்தே ட்ரைபாட் என்கிட்ட ஸ்டார்ட் ஆகும். அதை தவிர்த்து ப்ரொஃபஷனலாக ஹெவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 கிலோ லோட் கெப்பாசிட்டி தாங்கணும் அப்படின்னா ஒரு 7000 ரூபாயிலேருந்தே நம்மகிட்ட ட்ரைபாட் போடலாம் ப்ரோ. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஹைட்டுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கூட நம்ம இன்ஸ்டா பேஜில் வீடியோஸ் போட்டிருப்போம். அதெல்லாம் பர்டிகுலராக சம் டேஸில் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் இன்னும் கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் கஸ்டமர் ப்ராஃபிட்ஸ் பார்த்த மாதிரி தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ட்ராவல், இப்போது ட்ராவல் ப்ராடக்ட்ஸ் காட்டுறோம் ப்ரோ. இதெல்லாம் ட்ராவல் பிக்னிக் டேபிள்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஜஸ்ட் ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்கும், கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேபிளாக மாறிடும். இது ஆர்டினரி மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டன்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது 6100, இது உடன் ஃபினிஷில் வரும் ஃபுல்லாக. இது ஒரு ட்ராவல் போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க ப்ரோ. ஒரு சின்ன கப் மாதிரி இருக்கும், அது ஃபோல்டபிள் கப்ஸ் எப்படி இருக்குது எக்ஸ்பேண்ட் பண்ணால் பெருசாகிடலாம் அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு வாஷிங் மிஷின் சொன்னால் நம்புவாங்க. பட் இது கூட ஒரு வாஷிங் மிஷின் ப்ரோ நம்மக்கிட்ட. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 510 ரூபீஸ், 510 ரூபா. அந்த 510 ரூபாய்க்கு ஒன் ஆஃப் த பேசிக்காக இருக்குது. இதை நிறைய பேர் டிஷ்வாஷராக யூஸ் பண்ணுவாங்க. ட்ராவல் பீப்புள் வெறும் அவங்க பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி, அதாவது சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸை மட்டும் அதில் வாஷ் பண்ண முடியும், ரொம்ப ஹெவி ஐட்டம்ஸ் போட முடியாது. டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி வேணால் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து 510 வரும். ட்ராவல் டைமில் இதுவும் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. ட்ராவல் பீப்புளுக்கான மசாஜர்ஸ் ப்ரோ இதெல்லாம் நம்மக்கிட்ட. சின்ன மசாஜர் பார்த்தீங்கன்னா 1500 கன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் ட்ராவல் பண்ணுறவங்க, இல்லை ரொம்ப நேரம் கார்லேயே ட்ராவல் பண்ணுறவங்களாக கூட இருக்கும், ஈவன் டிரைவராக இருக்கட்டும், அப்படி இல்லைனா அவங்களோட கூட வர பேசஞ்சர்ஸ் இருக்கட்டும், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு அன்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். அந்த டைமில் இதை வந்து நீங்கள் மசாஜர், இந்த மசாஜர் வந்து உங்கள் சீட்டுக்கு மேலே டேரெக்டாக போட்டு ஜஸ்ட் ப்ளக் இன் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இது வந்து உங்களுக்கு வந்து காரில் தான் யூஸ் பண்ண முடியும் கிடையாது, வீட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்டார்னே சொல்லலாம், ஏன்னா ட்ராவல் அப்போ ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது. ரெண்டாவது மேட்ரஸ் டைப்பில் இருக்குது. மேட்ரஸ் டைப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வரும். இது எல்லாமே சேம் ப்ரைஸிங்கில் தான் வரும் மேக்ஸிமம்.
இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான் ப்ரோ. ட்ராவல் பீப்புள் யூஸ் பண்ணுறதுல பெஸ்ட்டு கேஜெட்ல இதுவும் ஒன்று. ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை வந்து சோலோவே ட்ராவல் பண்ணுறீங்க, ரியர் சீட்டை வந்து உங்களால் படுத்து தூங்க முடியாது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறப்ப, அந்த மாதிரி டைமில் உங்கள் ரியரோட சீட்டை வந்து ஃபுல்லாகவே பெட்டாக மாற்றிடலாம் ப்ரோ. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஜஸ்ட் இது ஒரு ஹேர் பெட்டு, நீங்கள் வந்து காற்றை உள்ளே அடிச்சுட்டு ஒரு பலூன் மாதிரி இருக்கும் அழகாக போட்டு அதை அப்படியே பெட்டாக மாற்றிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பில்லோ கொடுத்துருவாங்க. இது எல்லா காருக்குமே மேக்ஸிமம் காமன் தான். இதோட காஸ்ட் 1500. ப்ரோ நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஷார்ட் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு 5-6 அக்சரிஸ் நான் காட்டுறோம் ப்ரோ அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஃபஸ்ட்டு வண்டி எங்கே விடுறோம் அப்படின்னாலும் ஜிபிஎஸ் போடணும், ஜிபிஎஸ் நம்மகிட்ட ஸ்டார்ட் இருக்குது, நீங்கள் ஈஸியாக பக்கிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ ரேனம் சப்ஸ்கிரிப்ஷனோட பார்த்தீங்க அப்படின்னா 2800 வரும். அதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் லாக். ஸோ என்னதான் ஜிபிஎஸ் போட்டிருந்தாலும் வண்டி திருடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேஃபாக வச்சுக்கணும். சைட் லாக் ஓடத்தாலும் டிஸ்க் லாக் உடைக்க முடியாது, டிஸ்க் லாக் ரெடி ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக எங்கேயும் பஞ்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பஞ்சர் கிட்டு பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ் வரும், ஒரு 120 ரூபா பஞ்சர் கிட்டு. இதில் வந்து நீங்கள் 5 பஞ்சர் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா க்ளூ அண்ட் தென் வந்து அதை நீங்கள் வந்து பிளக்இன் பண்ணி பிளக் அவுட் பண்ணுறதுக்கான டூல் வெளியே கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ட்ராவல் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெர்சா டிஸ்க் பேக்ஸ் அண்ட் தென் கிராங்க் டிஸ்க் பேக், இதோட அத்தரை செல்லர் நம்ம. ஸோ இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சூப்பர் பைக்ஸ்லேருந்து ஆர்டினரி பைக்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே எங்கிட்ட இருக்குது. இம்போர்ட்டட் வெஹிக்கலாக இருக்கட்டும், ட்ரையம்பு, ஹேர்லி, ஓண்டால் ஹையரன் மாடல்ஸ், பிஎம்டபிள்யூ மாடல்ஸ் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட கிராங்க்லேயும் இருக்குது அண்ட் தென் வெர்சாலையும் இருக்குது. ஈவன் நம்மளோட கேடிஎம் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா பல்சர் R15 அதுக்கான டிஸ்க் பேக்ஸ் இருக்குது. வெர்சா பார்த்தீங்க அப்படின்னா 1300 வரும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி டிஸ்க் பேக்ஸ் அந்த பட்ஜெட்டில். மற்ற எந்த பிராண்ட்மே கொடுத்தாலும் நல்ல குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ஜப்பான் இது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிராங்க். அதே மாதிரி உங்களோட எல்லா மாடல் சூப்பர் பைக்ஸ்க்கும் ஈவன் ட்ரையம்ப் இல்லை உங்களோட ஹயபுசா இருக்கட்டும் எல்லாத்துக்கான டிஸ்க் பேக் கிராங்க் பிராண்டு நம்மகிட்ட ரெகுலராக ஸ்டாக் இருக்கும். அப்புறம் ஹெல்மெட் பூட், ஹெல்மெட் பூட்டு 1400-1600 ரெண்டு வேரியன்ட் இருக்குது. லாங் ட்ராவல் பண்ணுறப்போ உங்கள் ஹெல்மெட் குள்ளேயே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெல்மெட் ப்ளூடூத் இது. ஸோ உங்களோட வாய்ஸ் ரெகக்னேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை மியூசிக் கேட்டதாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் பேசுகிறதாகட்டும் நேவிகேஷன் சவுண்ட் அலர்ட் எல்லாமே இதுலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். இது எல்லாத்தோட முக்கியம் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு